Hello friends, we are going to talk about your sister's performance on the taskbar. This is the CPU performance check. Next, this is the storage. Your hard disk performance check. Next, the network. Your internet speed, download, upload. Next, memory. Memory is your RAM. How you use it, how you install it, how you install it. Now, how you download it? First, you go to Google. XMeters னு டைப் பண்ணுங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். XMeter Taskbar System Monitor னு. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ல லாஸ்ட் கீழ வாங்க get XMeters னு இருக்கும். இத வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்து நம்ம ஃப்ரீ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டவுன்லோட் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துறேன். Okay, now we download it. Now we install it. Run. Tick it. Install. If you close the application, you close it. Next, you restart it. Now you close it. You can do it. Okay, now do not close the application. Next, you reboot it. Okay. இப்போ நான் வந்து லான்ச் கொடுத்துறேன் இப்போ வந்து உங்க டாஸ்க் பார்ல வந்து கீழ வந்து வேணுமா அப்படினு கேக்கும் இத நான் வந்து எஸ் கொடுத்துறேன் இப்போ பாருங்க இப்போ கீழ வந்துருச்சு இப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல CPU CPUங்கறது இது அதுதான் இங்க இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் Storage on the killer, upper next network, next on the memory. Ipa on the Namulutava, CB on the Ninga, the epidemining on the Pakarana, Ipa on the CB on the Ninga or graphical game Valeringa, Illati Photoshop on the edit penitricking, after effect Yedo, Pirsa, the softwares ni use Pandrapa, upper on the killer claim, the performance on the Unga processor on the Yavolo memory on the edit speed abdinger than Ninga live away Dipakla. Next storage storage இங்க வேறன இல்ல உங்களுடைய hard disk தான் இங்க நான் storage click பண்ணுனே இதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷன் இங்க பாருங்க இதுதான் storage அதுதான் இங்க இங்க இருக்கு நீங்க கலர்ஸ் வந்து இங்க நீங்க மாத்திக்கலாம் உங்களோட hard disk வந்து read பண்றப்ப என்ன கலர் வேணும் write பண்றப்ப என்ன கலர் வேணும் அப்படிங்க just இத வந்து மவுஸ்ல click பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர இப்ப நீங்க வந்து change பண்ணிட்டு okay கொடுத்தீங்கனா கீழ வந்து கலர் வந்து change ஆகும் இதுல வந்துட்டு hard diskல நீங்க கவனிக்கிறது என்னன்னா இந்த கீழ இருக்கு இல்ல Cங்கிறது இருக்கு இல்ல இங்க வந்து arrow இருக்கு இதில வந்து ஆலன் கொடுத்துட்டினா உங்க சிஸ்டத்தோட டோட்டல் 퍼ஃபார்மன்ஸ் வந்து இங்க காட்டும். மெயினா நம்ம வந்து எல்லாரும் வந்து சி டிரைவ் தான் மெயினா பாப்போம். ஏன்னா அதல தான் நம்ம வந்து OS வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்போம். நான் வந்து சியே வச்சிருக்கேன். இந்த EFங்கிறது நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். அதனால EF காட்டுது. நான் வந்து மெயினா வந்து சி தான் தேவை 퍼ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கு. நான் சியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க். நெட்வொர்க் வந்து கீழ வந்து டவுன்லோட் அப்லோட் நீங்க வந்து ரெண்டுமே பாத்துக்கலாம் கீழ இருக்குறது டவுன்லோட் மேல இருக்குறது அப்லோட் நீங்க வந்துட்டு நெட்ல வந்து யூடியூப்ல ஏதாவது वीडियोस பார்த்துட்டு இருக்கீங்க அதிகமா நெட் வந்து எதுல வந்து அதிகமா நெட் வந்து இழுக்குது அப்படிங்கறதை நீங்க வந்து கீழ வந்து இந்த ஆரஞ்சுல நீங்க பாத்துக்கலாம் அந்த கலர் வந்து நீங்க மாத்திக்கலாம் நான் வந்துட்டு என்ன கலர்னாலும் வெச்சிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்க மாறிச்சு இந்த கலர் தெரியல Okay. இப்போ இந்த நெட்வொர்க்ல வந்துட்டு send and receive ரெண்டுமே பாத்துக்கலாம். இது send and இது வந்து receive. இதுல வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து arrow இருக்கும் நெட்வொர்க்ல. இந்த arrow வந்து நான் select பண்ணிக்கிறேன். இது வந்து allங்கறது கொடுத்துட்டனா உங்க சிஸ்டத்துல வந்து wifi ஓடயும் next lan ஓட net connection ரெண்டுமே நீங்க வந்து இங்க வந்து check பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நான் LAN தான் கொடுத்திருக்கேன் Realtek அதனால நான் வந்து LAN வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம் send and receive வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் सपोज இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் பண்றீங்கனா இந்த இடத்துல வயர்லெஸ் LAN கார்டு இருக்கு இல்ல காட்டும் இத வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கனா இங்க வந்து உங்களுக்கு காட்டிரும் ஏனா நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணப்ப ஆல்ங்கிறது காட்டுச்சு நான் வந்து இன்டிவிஜுவலா இத வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்பதான் வந்து கரெக்ட்டா காட்டுச்சு நெக்ஸ்ட் இங்க வந்து மெமரி மெமரிங்கிறது வேற ஒண்ணு இல்ல உங்களோட RAM ஓட usage என்னங்கறது நீங்க பாத்துக்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க லைவா உங்க சிஸ்டத்தோட 퍼ஃபார்மன்ஸ் வந்து டாஸ்க் பார்ல வந்து நீங்களே பார்க்கலாம் இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க